Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. இந்த எபிசோடுக்கு வேணா அஜித்துக்கு மறைமுகமாக உதவிய ரஜினின்னு டைட்டில் வச்சுங்க. அஜித்துக்கு மறைமுகமாக உதவிய ரஜினி ஏங்க நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. வேட்டை என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல எப்போ ரிலீஸ்னு, அக்டோபர் ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. ஆமா, தேதி போடல. ஆமா, ஆக்சுவலா தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. சரி, ஏன் இப்ப அதை அறிவிச்சாங்க அப்படின்னா அதோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இருந்து ஒரு பெரிய தொகையை எடுத்து தான் விடாமுயற்சியில போட போறாங்க. அப்படி போகுதா? ஆமா, இத தூக்கி போட்டாதானே அது நகரும். சோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு தலைப்பு சொன்னேன். நான் கூட தோணுச்சு என்னன்னா, படம் வந்து தீபாவளி ரிலீஸ், இப்போ இதுக்கு அவசர அவசரமா ஒரு அப்டேட்டுங்கிற பேர்ல ரிலீஸ் டேட், அத்தனைக்கு ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணல, அக்டோபர்னு அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு இவ்வளவு அவசரமா பண்றாங்கன்னா அதுக்கு பின்னால் இப்படி ஒரு கணக்கு இருக்க. ஓகே, அதான் படம் முடிஞ்சிடுச்சு, நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வாங்க அட்வான்ஸ் குடுக்கறவங்க எல்லாம் அதை குடுங்க, போட்டியோட வாங்கறதுதான் அதோடைய அர்த்தம். ஆமா, சரி சரி, பரவாயில்ல, அப்படியாவது விடாமுயற்சி நகர்ந்தா சரி. சரி, இந்த ரஜினி படத்துக்கு டேட் இல்லல்ல, அதே மாதிரி இந்த இந்தியன் டூ போஸ்டர்லயும் டேட் இல்லையாங்க, மாசம் மட்டும் தானே இருக்கு. அதான்பா, அது வந்து ஜூன் 13ஆம் தேதி, அது எல்லாருக்குமே தெரியும், இண்டஸ்ட்ரியில பல பேருக்கு தெரியும். இருந்தாலும் வந்து ஒரு சோசியல் மீடியால ஒரு பெப்பு கிரியேட் பண்றாங்க, அதுக்கு ஒரு ட்ரெண்டிங் ஆகும்ல. கரெக்டா, கமல் அந்த டேட்டை தான் கால வச்சு மறைச்சிட்டு இருக்காரு போஸ்டர்ல. மனோஜ் பரமஹம்சா கிடையாது, கிரீஷ் கங்காதரன் ஒருத்தர் இருக்காரு, அவரை வந்து இப்ப கேமராமேனா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எடிட்டரை பொறுத்த வரைக்கும் மாற்றம் இல்ல, கூடுதல் தகவல் அவர் வெறுமனே இவங்க எடுத்து கொடுக்கறத வந்து அப்படி வெட்டி ஒட்டி கொடுக்குற எடிட்டர் கிடையாது. இவர் எடுத்துட்டு வர்றதே பார்த்துட்டு ரிவ்யூவே பண்ணுவாராம், இந்த இடத்துல இந்த ஷாட்டே நல்லா இல்லை, இது வேஸ்ட்டு, இது வந்து சூப்பராக பண்ணிருக்கீங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு ஷாட் இருந்தால் நல்லா இருக்கும், இதெல்லாம் சொல்லுவாராம். அப்படிதாங்க இருக்கணும். அதனாலே என்னன்னு கேட்டால், அந்த ஃபிலோமின் ராஜ் எடிட்டர் அப்படின்னாலே தயாரிப்பாளர்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். லியோலையும் வேலை செஞ்சாரு, லியோலையும் இந்த மாதிரியான கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து லோகேஷ் வந்து இவரை விடமாட்டார். அப்புறம் அஜித்தோட அடுத்த படம் குட் பேட் அக்லி, ஜூன் மாதம் 13ஆம் தேதி சென்னையில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு தகவலை சொன்னோம்ல, இவிபியில் ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம், இவிபியில் செட்டு போட போகிறாங்கன்னு சொன்னோம். இவிபி கிடையாது, அதுக்கு பக்கத்தில் செம்பரம்பாக்கம் ஏரி இருக்குல்ல, இவிபியே செம்பரம்பாக்கம் பக்கத்தில் தானப்பா இருக்கு. ஆமாவா? ஆமாப்பா, அதுக்கிட்ட தான் செட்டு போட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. அதாவது என்னென்னா, இவிபியில் இல்லாமல் வேறு ப்ரைவேட்டில். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரு 30 நாள் ஷூட்டிங், அதை முடிச்சுட்டு ஹைதராபாத் போகிறாங்க. அது போக ஜப்பானுக்கும் போக போகிறாங்களாம், அங்கே ஏதோ முக்கியமான காட்சிகளை எடுக்கணுமா. ஆனால் இவிபியில் பண்ணால் பாதுகாப்பு, ஆமாம், பொதுமக்கள் உள்ளே வர முடியாது, ஹாப்பியாக பண்ணிட்டு போயிடலாம். ஆமாம், இப்போ நீங்கள் செம்பரம்பாக்கம் ஏரி பக்கத்தில் நீங்கள் ஒரு செட்டை போட்டிங்கன்னா மொத்த கூட்டமும் அங்கதான் வந்து இல்லையே, நான் கேட்டேனே, அதுவும் பாதுகாப்போட தான் அந்த செட்டை போட போறாங்களா, யாருமே நுழையாத மாதிரி தான் அது பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லப்பா, அந்த செட்டுக்குள்ள வர முடியாது, ஏன்னா இவங்க ஜிம் பாய்ஸ் அப்படின்னு போட்டு ரொப்பிடுவாங்க. அஜித் வந்து வீட்டுல இருந்து கார்ல போய் அங்கதான ஷூட்டிங் இறங்கி ஆகணும், அது வந்து பெரிய. அப்புறம் இபி மட்டும் அவருக்கு வேற தங்க போறதுனால பிடிக்காது. ஆமா, அது வேற எப்படி உள்ள போய் இபி வர்றதுல ஒரு பெரிய சிக்கல்லாம் கிடையாது, அவங்க பாட்டுக்கு வந்துருவாங்க. பட் இந்த மாதிரி இடத்துல எடுக்கிறது ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு, உண்மைதான் அது. சரி,
ரைட்டு. அப்புறம் சூர்யா சம்பளம் இல்லாமல் நடிக்கிறாரு நம்ம கார்த்தி சுப்புராஜ் படத்தில். என்னங்க சொல்லுங்க, சம்பளம் வாங்குறதுக்காக தானே ஒவ்வொருத்தரும் நடிக்கிறாங்க. ஆமா, நீங்க பாத்தீங்க சம்பளம் இல்லாம நடிக்கிறாரு, அவருக்கு எதுக்கு இவர் ஃப்ரீயா நடிக்கிறாங்க? இருக்கலாம், கார்த்தி சுப்புராஜுக்கும் சம்பளம் கிடையாது. ஏங்க, அந்த படத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தயாரிக்கிறாங்க. 2D பேனரும் இருக்கு, கார்த்திக் சுப்புராஜ் பேனரும் இருக்குது. ஆமா, அப்ப ஒருவேளை அதுக்காக சம்பளமே மொத்தமா வாங்காம நடிப்பாரு. இதுல வந்து ஒரு உள்குத்து இருக்கு. ஆக்சுவலா சம்பளம் வாங்காம நடிச்சா அந்த ப்ராஃபிட் ஷேரை வந்து பிரிச்சுக்கலாம் இல்லையா? ஆமாம், அது கரெக்ட். இன்னொன்று, சம்பளம் நீங்கன்னா நீங்கள் வட்டிக்கு வாங்கணும், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதையெல்லாம் மிச்சப்படுத்தலாம்ல. அது சரி, இது நல்ல ஐடியாவாக இருக்காங்க. நிறைய பேர் செய்கிறாங்க, பட் இங்கே செய்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. தமிழில் என்னன்னா, இவங்களை நம்பி விட்டாங்கன்னா கடைசியில் ப்ராஃபிட் ஷேர் தராமல் கணக்கு காட்டிடுவாங்க. ஓஹோ, இல்லை லாஸ் ஆகிருக்கு, அதனால் நீங்கள் ஒரு 2 கோடி கொடுத்துட்டு போங்கன்னு கேட்பாங்க. ஏற்கனவே ஆரியாவெல்லாம் அப்படி பட்டிருக்காருல்ல. ஆக்சுவலி என்னென்னா, இந்த சூர்யா இதில் சம்பளம் இல்லாமல் நடிப்பதற்கு பின்னால் வந்து ஒரு பெரிய கால்குலேஷன் இருக்குது. அது என்ன? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு பார்த்தீங்கன்னா 30 கோடி, 40 கோடி, 50 கோடி சம்பளம் வாங்குறாங்கல்ல. கங்குவா படத்தில் நடிக்கிற சூர்யா சம்பளம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 28 கோடி. என்னங்க இவ்வளோ கம்மியாக இருக்குது? ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, இப்போ சூர்யா வந்து 24 ஒரு படம் தயாரிச்சார். ஆமாம், அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம். சரி, அந்த படம் வந்து சரியாக போகலை, லாஸ் எல்லாருக்கும் தெரியும்ல. அதில் அவருக்கு நஷ்டமாகி அந்த நஷ்டத்துக்கு ஈடாக தான் இப்போ இந்த படத்தில் அவர் டேட் கொடுத்துருக்காரு சூர்யா. சரி சார், அப்போ நீங்கள் ஏற்கனவே நஷ்டப்பட்டவருக்கு கொடுக்கும்போது எனக்கு 50 கோடி கொடுங்க, 100 கோடி கொடுங்கன்னு கேட்க முடியாதுல்ல. அப்போ அந்த நஷ்டத்தையெல்லாம் ஈடுகட்டுற மாதிரி இவர் சம்பளத்தை ரொம்ப குறைச்சிக்கிட்டு 28 கோடிக்கு பண்ணுறாராம். அதை மற்ற நடிகர்களும் ஃபாலோ பண்ணணும்ல, பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஆ, அது ஒரு பக்கம். இப்போ இங்கே என்ன சிக்கல்னா, இதில் 28 கோடி வாங்கிட்டு நீங்கள் கார்த்திக் சுப்பராஜ் படத்தில் போய் 50 கோடி 60 கோடி கேட்க முடியாதுல்ல. அப்போ தன்னுடைய சம்பளத்தை அதிகப்படுத்தி காட்டணுங்கிறதுனால இதில் வந்து வெறுமனே சம்பளம் வாங்காமல் ப்ராஃபிட் ஷேர். இப்போ இவருக்கு ப்ராஃபிட் ஷேராக வந்து 75 கோடி கிடைக்குதுன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு, அதுவே அவருடைய சம்பளமா அடுத்த படத்துக்கு நிர்ணயம் ஆயிடும்ல. விக்ரமுக்கு, விக்ரம் படத்துல கமலுக்கு கிடைச்ச மாதிரி. ஆ, அந்த மாதிரி. சோ அப்படி ஒரு கணக்குல தான் அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நடிகர் விக்ரம், ஏன்னா அண்ணன் விக்ரம் படத்தில் கமல் கிடைச்ச மாதிரின்னு முடிச்சார்ல. நீ என்ன நியூஸ் சொல்லணுங்கிறத இப்போ இவர் ஏதாவது சொன்னா தான் எடுத்துருவாரு. இல்லைங்க, குழம்பிடக்கூடாதுல்ல. அதனால நடிகர் விக்ரம் வந்து இப்போ அருண்குமார் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ண போறாருல, சித்தா டைரக்டர். பேரை வைக்க சொல்லுப்பா, 62 63 நம்பர்களை போட்டு தாக்கி. நம்ம என்னங்க பண்ண முடியும்? அந்த படத்தோட ஷூட்டிங் சீக்கிரமாகவே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயினாக கூட துஷார விஜயனை வந்து சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. இப்போ அதுக்கான ப்ரொமோஷன் வீடியோவை அருண்குமார் சமீபத்தில் ஷூட் பண்ணியிருக்கிறார். பண்ணிட்டாரா? ஆ, பண்ணிட்டார். அப்படி லோகேஷ் விக்ரமுக்கு படத்துக்கு பண்ணார், லியோக்கு பண்ணார், அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ இவரும் பண்ணியிருக்கிறாரு. செங்கல்பட்டில் ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நடந்திருக்குது. காலையில் ஆரம்பித்து நைட் 2 மணி வரைக்கும் ஷூட் போச்சான். நைட் 2 வரைக்கும். ஆமாம், ஷூட்டிங் ஆரம்பிக்கும் முன்னாடி இந்த ப்ரொமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அப்புறம் ஏற்கனவே மதுரை, திருத்தணி எல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ரெண்டு இடம் தானே சொன்னோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரெண்டு ஏரியா மட்டும் கிடையாது, பழனி, பொள்ளாச்சி இங்கேயுமே ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இது, திருத்தணி, பழனி, மதுரை, இது என்ன பக்தி படமா இருக்க போது நல்லா விசாரிப்பா. பொள்ளாச்சி இருக்குல்ல, குழுகுழுன்னு ஒரு ஏரியா. பொது இடங்கள்ல பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும், முக்கியமா இந்த செலிபிரிட்டிஸ். அவங்கள சொல்றீங்க? ஆமா, நான் இதை என்னையே தான் சொல்றீங்க. உங்களுக்கும் தான் சொல்லிட்டாப்ல. மேடையில் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சந்தானம் படம் அது வெற்றி விழாவை ஏதோ ஒன்று, சரி, அதில் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்பொழுது இந்த படத்தை நான் முதல்ல ஒரு தயாரிப்பாளர்கிட்ட எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி, அந்த தயாரிப்பாளருக்கு போட்ட நிபந்தனைகள்லாம் சொல்லி நாங்கள் தப்பிச்சு முடியாதுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆமாம், ஒரு இதில். ஆமாம், அவர் சொன்ன தயாரிப்பாளர் வந்து ஆர்.பி. சௌத்ரி. ஆர்.பி. சௌத்ரி? ஆமாம், ஆர்.பி. சௌத்ரி தான் இவர் நக்கல் அடித்தார். ஆமாம், பக்கத்தில் ஆர்யா கம்முன்னு உட்காந்துருந்தாரு. சரி, இப்போ என்ன ஆச்சு பிரச்சனை அப்படின்னா, ஆர்.பி. சௌத்ரி தான் ஆர்யாவுக்கு ஃபைனான்சியர். இவர் நிறைய படங்களுக்கு அங்கே தானே வாங்கியிருக்காரு. வாங்கியிருந்தாரா? சொத்தமாக லாக்கை போட்டாரு. நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து என்ன நக்கல் அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு லாக்கை போட்டாரு. சரி, இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் 2 ஆர்யா தயாரிக்கிறார். தயாரிக்க போறாருல்ல, இப்போ அதுக்கு ஃபைனான்ஸ் வழக்கமாக வாங்குற இடத்துல போய் வாங்க முடியல அவரால். ஆமாம், இந்த மாதிரி பேசிட்டு இப்படி அங்கே போக முடியல. வேற எங்கே அப்படி தெரியிட்டு பண்ணாரா? ரைட்டு, அதனால பேசும்போது கவனமாக பேசணும்மா. சொல்ல போறீங்களா மறுபடியும்? ஓகே, அதே மாதிரி இந்த ஏஎல் விஜய் கங்கனா ரணாவத்தை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, தெரியுமில்ல? இப்போ அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சென்னையில் ஷூட் பண்ணுறதா பிளான் பண்ணி ஒரு பெரிய செட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க எலெக்ஷன்ல அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. அதை தாங்க சொல்கிறேன், இப்போ கங்கனாவுக்கு வந்து இது மாதிரி சீட்டு கொடுப்பாங்கன்னு கங்கனாவுக்கே தெரியாதுல்ல. ஓஹோ, அதுதானே உண்மை. திடீர்னு பார்த்தீங்கன்னா கங்கனா பேர் வந்து அந்த லிஸ்ட்ல வந்துருச்சு. ஹிமாச்சல் பிரதேசில் மண்டின்னு ஒரு தொகுதியில் போட்டிடுறாங்க.
இது தெரியாம இவங்க பாட்டுக்கு செட்டப் போட்டுக்கிட்டு சரி அவங்க வருவாங்கன்னு உட்காந்துருக்காங்க. எதிர்பாராததை எதிர்பார்க்கணும், அது பிஜேபிக்காரங்க தான் பொருந்தும். யாரெல்லாம் சீட்டு கிடைக்குன்னு எதிர்பார்த்தாங்களோ அவங்களுக்கு கிடைக்கல. கடைசியில பார்த்தா முதுகு வலி மூட்டு வலின்ட்டு அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் எதிர்பார்க்கலையோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கடைசியில குஷ்பு வந்து நான் சொன்னது இப்ப பாத்தீங்கன்னா கங்கனா திடீர்னு சீட் கிடைச்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடடா அடுத்து பிஜேபி ஜெயிச்சா நம்ம ஒரு மினிஸ்டருங்கிற இதுல வந்து அங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜெயிக்கப்படாதுன்னு வேண்டிட்டு இருக்காரா, அது இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அவரு கோயில்ல கும்பிடும் போது அப்படியே பக்கத்துல காதை கொடுத்தோம்னா அப்படிதான் பிரார்த்தனை பண்ணுவார் போல இருக்கு. இப்ப என்னன்னா இவங்க எலெக்ஷன்ல பிஸி ஆனதுனால இப்ப இந்த ஷெடியூலே வந்து அப்படி தள்ளி போகும் போல இருக்கு. நல்ல வேலை மொத்த செட்டு ஒர்க்கும் நடக்கல, இருந்துச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, அந்த வாடகை வேற ஏறி பாவம் தான். அதனால எப்பயுமே இந்த ஆர்டிஸ்ட டேட் கேட்கும் போது எந்த கட்சியிலயாவது உறுப்பினரா இருக்கீங்களா, எந்த தேர்தலையாவது சீட்டு கேட்டு ஏதாவது கொடுத்துறீங்க கோரிக்கை கொடுத்துறீங்களா கேட்கணும் போல இருக்கு. பென்சிலால எழுதுனா அழியும், பென்சிலால பேப்பரே கிழியும்.